வெல்கம் பேக் டு பல்கலைகம். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு, அது ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். ரெண்டு சேர்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா கலர் மாறட்டும். கலர் மாறினதும் கருவேப்பிலை ஒரு சேர்த்து, இது 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வெறும் மிளகாய் பொடி, இதை 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பசங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா இது ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னாக்கா அதோட பச்சை வாசனை போயிடும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்கேன். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இட்லியிலையும் உப்பு இருக்கிறதுனால நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். சும்மா மேலே கோட்டிங் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் உப்பு சேர்க்கறது. இப்போ டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இது வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இட்லி வந்து 1/5 இட்லி இருக்கும், அதுக்கு 2 ஸ்பூன் போட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். சில்லி சாஸு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். பசங்க சாப்பிட்றதுனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதெல்லாம் எல்லாம் இட்லியோட நல்லா கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு இட்லி இருக்கு சாப்பிடுனாக்கா சாப்பிட மாட்டாங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்டா கொத்தமல்லி தழைய தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு ஒரு ஆட்டி இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. இப்போ இதை சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு பசங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.